வீடியோல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வாஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஹை பெர்சன்டேஜ் பிளேஸை டிராப் பண்ண போறோம், லோ பெர்சன்டேஜ் பிளேஸை ஆட் பண்ண போறோம். மறக்காம வீடியோக்கு 200 லைக் வந்துச்சு அப்படின்னா 6 ஜிஎல் டீம் நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா ஜிஎலுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவுக்கு ஏன் லைக் பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து வாஸ் அயர்லாந்து மேட்சுக்கான ட்ரீம் 11 டீம் வீடியோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக்ஸ் அவ்வளோ வரல, லைக் வரல அப்படின்ட்டு நான் டீம் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணாமல் விட்டேன். அந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா மினி கில்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேங்க் வந்திருக்கு. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணீங்க அப்படின்னா 200 லைக்கு கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எல் டீம், ஜிஎல் டீம், மினிகில் டீம் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினி கில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் முஸ்தபிர் ரஹீம் இருக்கா. ஓகேங்களா, செகண்ட் டவுன் இறங்குறாரு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீனியர் பிளேயர், 225 மேட்ச்சுக்கு 37 அவரேஜ் கண்டினியூஸாக இருக்கார். ஓகேங்களா, 9%, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 46-50 இந்த கிரவுண்டில் 95 மேட்சுக்கு 35 அவரேஜ். ஓகேங்களா, நிதானமாக விளாண்டுருக்காரு. அதே மாதிரி 29 மேட்ச்சுக்கு 21 அவரேஜ் அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான பிளேயர் பங்களாதேஷ் டீமில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளிண்டால் போன பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜில் போயிட்டார். ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜ்னால் 78% போயிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் செகண்ட் மேட்ச்சில் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதிகமான சான்சஸ், அதாவது 80% வந்து ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது ஹை பர்சன்டேஜில். ஓகேங்களா, மெகாஜியலுக்கு முஸ்தபி ரஹீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரெண்டு டீமில் பிளிண்டால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என் ஹுசைன் சாண்டோ வந்து விளையாட போகிறாரு. ஓகேங்களா, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 16 அவரேஜில் தான் இருக்கார், மேக்ஸிமம் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட் விளையாடலை அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸாக வரலாறு சான்சஸ் இருக்குது. 29 மேட்ச்சுக்கு 26 அவரேஜ், ஒரு 2% அடிச்சிருக்காரு. இந்த 29 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% விளையாண்டுருக்கார் அப்படிங்கும்போது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி டி ஹசன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, மேபி ட்ராப் பண்ணிடுங்க. அடுத்து ஹிர்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 16 மேட்ச்சுக்கு 38 அவரேஜில் இருக்கார். ஓகேங்களா, லோ பர்சன்டேஜில் இருக்கார். ஓகேங்களா, 16% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர். இல்லை மஹமூதுல்லா பார்த்தீங்க அப்படின்னா 4th ரவுண்டர் ஹை பர்சன்டேஜில் இருக்கார், ஹை பர்சன்டேஜில் ட்ராப் பண்ணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, லோ பர்சன்டேஜில் நஜீம் ஹுசைன் சாண்டோ அதே மாதிரி ஹிரடி ரெண்டில் ஒரு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். மஹமூதுல்லா ஹை பர்சன்டேஜில் இருக்க, மேபி ட்ராப் பண்ணுங்கள் 4th ரவுண்டில், ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, 6 டீம் அப்படின்னா 4 டீமில் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், 2 டீமில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹச் நிக்கோலஸ் டபிள்யூ யங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 21 மேட்ச்சுக்கு 41 அவரேஜ், 120 பெஸ்ட் ஸ்கோர், 4-50 ரெண்டு ஹேண்டல் இருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன், 40% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மெகாஜிஎல்ல கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எஃப் ஆலன் பார்த்தீங்க அப்படின்னா 21 மேட்ச்சுக்கு 27 அவரேஜ், 96 பெஸ்ட் ஸ்கோர். ஆனால் ஹெட் டு ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, கிரவுண்ட்லேயும் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ரெண்டு மேட்ச்சில். ஓகேங்களா, அதனால் ஒன்று விளையாடுவார் அல்லது ட்ராப் விளையாடுவார். ஓகேங்களா, ஹச் நிக்கோலஸ் பார்த்தீங்க அப்படின்னா 71 மேட்ச்சுக்கு 34 அவரேஜ், 124 பெஸ்ட் ஸ்கோர். சதம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சதம் தான் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, நாளைக்கு எங்கே வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க, எஃப் ஆலன் அல்லது ஹச் நிக்கோலஸ் வந்து ஒரு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எஃப் ஆலன் ஹச் நிக்கோலஸ், கண்டிப்பாக எஃப் ஆலன் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் எஃப் ஆலன் அதே மாதிரி யங் ரெண்டு பேர் இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டில் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. எங்கே கேப்டனாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மெகாஜிஎல்ல ஒரு நல்ல ஸ்கோர் வர சான்சஸும் இருக்குது நீங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷன் ரவீந்தர் அதே மாதிரி மெக்கோன்சி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்தர் மெக்கோன்சி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜில் தான் இருக்காங்க. ரெண்டில் ஒரு பிளேயர்ஸ் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ரவீந்தர் நாளைக்கு வந்து ஃபிக்ஸடாக எடுத்துக்கோங்க.
எம் மெக்கன்சியை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டீம்லேயும் செலக்ட் பண்ணாங்க, ஒவ்வொரு டீம்லையும் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாங்கன்னா எம் ஹசன் டெத்லேயும் பவுலிங் பண்ணார், மெகதி எம் ஹசன் மிஸ் ஆகும், பத்னியா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இவரும் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேட்டிங்கும் ஓரளவு விளையாட சான்சஸ் இருக்குது. இப்போ ரெண்டு பிளேயரையும் நாளைக்கு வந்து ஃபிக்ஸடாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. டாப் ஆர்டர் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டாங்க, ஓப்பனிங் இருக்கிறாரு, இவர் நின்று விளையாட சான்சஸ் இருக்குது. அதனால் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு பேர்த்தையுமே ஓகேங்களா. இது ரெண்டுலேருந்து ஒரு பிளேயர்ஸ், இது ரெண்டு பேருமே ஃபிக்ஸடு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் தஸ்கின் அகமது நாளைக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. என் அகமது, அதேமாதிரி ஹச் முகமது, எஸ் இஸ்லாம். இல்லை பார்த்தீங்கன்னா தஸ்கின் அகமது தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஆனால் நாளைக்கு மேட்ச்க்கு இல்லை ஓகேங்களா. 63 மேட்ச்க்கு 90 விக்கெட்டு. இதுக்கப்புறம் ரெண்டாவதுல பாருங்க எஸ் இஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 21 மேட்ச்க்கு 33 விக்கெட்டு, ஆனால் ஹெட் இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்க்கு 2 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஸ்கின் அகமது 17 மேட்ச்க்கு 30 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில். ஒரு ஃபிக்ஸடான பிளேயர், நாளைக்கு மேட்சில் ஆனால் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் இருக்குது ஓகேங்களா. அதேமாதிரி ஹச் முகமது பார்த்திங்கம்னா 4 மேட்ச்க்கு 5 விக்கெட், 2 மேட்ச்க்கு 2 விக்கெட், ஓரளவு ட்ராப் பண்ணலாம். அதே மாதிரி என் அகமதும் ட்ராப் பண்ணலாம். புது பிளேயர் பங்களாதேஷில் பவுலிங்கில் இறங்கினாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. மெகா கியலுக்கு அந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஜிஎல் ஜெயிக்கிறதுக்கு ஓகேங்களா. ஏன்னா வந்து எல்லாமே வந்து கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஹெட்டு ஹெட்டும் அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. தஸ்கின் அகமது மட்டும்தான் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அதனால் ஹச் முகமது கொஞ்சம் 20% இல்லை 20% இருக்காரு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சவுத்தி ஃபிக்ஸட் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரெம் போல்டை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக 2, 3, 5 எடுத்திருக்காரு ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 103 மேட்ச்க்கு 195 விக்கெட். நாளைக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த ரெண்டு பேர்த்தையும் கூட ட்ரை பண்ணி வரலாம். கேப்டனாக ட்ரெம் போல்ட், வைஸ் கேப்டனாக சவுத்தி. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இந்த கேப்டன் இங்க வைஸ் கேப்டன், இப்படி கூட மாத்தி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 பிளேஸையுமே யூஸ் பண்ணியும் பார்க்கலாம் ஓகேங்களா. 4 பிளேஸை யூஸ் பண்ணுங்க. ட்ரெம் போல்ட், சவுத்தி, ரெண்டு பேருமே வந்து ஃபிக்ஸட். இது ரெண்டுலேருந்து ஒரு பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா 34% தான் இருக்காங்க, 36-32 தான் இருக்காங்க. ரெண்டில் ஒரு பிளேயர்ஸ், இந்த ரெண்டு பிளேயர்ஸ் ஃபிக்ஸட், ரெண்டுலேருந்து ஒரு பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. எமிசன், ஃபெர்குசன். இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சம்டைம் ஃபெர்குசன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 57 மேட்ச்க்கு 88 விக்கெட் இருக்காரு, ஹெட்டு 8 மேட்ச்க்கு 11 விக்கெட் இருக்காரு. இதே பாருங்க ஜெமிசன் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்க்கு 4 விக்கெட் தான் ஹெட்டு ஹெட், 2 மேட்ச்க்கு 2 விக்கெட் ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெர்குசனுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெமிசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லோ பிரசன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிரடி ரொம்ப ரொம்ப முக்கியம், எஃப் ஆலன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜெமிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹச் முகமது ஓகேங்களா. இந்த 4 பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. போன மேட்ச் கே அகமது நல்ல விக்கெட் கழட்டினார் ஓகேங்களா. அதனால் இந்த மேட்ச் கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் இருக்குது. எஸ் இஸ்லாம் இல்லாண்டா ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இல்லை முக்கியம் எஃப் ஆலன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், திடீர்னு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட செகண்ட் இன்னிங்ஸ் நியூசிலாந்து பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜிஎல் பொறுத்த வரைக்கும் முஸ்தஃபி ரஹீம் எடுத்திருக்கேன், ஹச் நிக்கோலஸ் ஓகேங்களா. இதில் வந்து டபுளி எங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிக்கோலஸ் பதில் டபுளி எங்கே கூட பார்க்கலாம் ஓகேங்களா. ரவீந்தர், எம் ஹசன், எம் ஹசன் மிஸ்ஸா. இதில் ட்ரெம்போல், ஃபெர்குசன், சவுத்தி, ஜெமிசன். ஃபெர்குசன் ஜெமிசன் ரெண்டில் ஒரு பிளேஸ் இருந்து நசுன் அகமதை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல எஸ் இஸ்லாமை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸை ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. நிக்கோலஸ் என்பது டபுள்யூ எங், அதே மாதிரி நிக்கோலஸ் டபுள்யூ எங், ரெண்டு பேர்த்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டில் ஒரு பவுலர்ஸ் ட்ராப் ஆகும்போது பேட்ஸ்மேனை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் வீடியோஸ், அதாவது டெலகிராம் சேனலில். தேங்க்யூ.